ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு லனசியா தாமல் நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க சூப்பராக இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கருவாட்டு குழம்பு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் இந்த கருவாட்டு குழம்பு பிடிக்காத ஆக்களே இருக்க முடியாது மோஸ்ட்லி எல்லாருக்குமே கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்கும் அந்த கருவாட்டு குழம்பு தான் நான் எப்படி எங்களுடைய வீட்டில் வைப்பேனோ அந்த முறையில் உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன் இந்த வீடியோ உங்களோட சேமன்றாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ அந்த கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நனசியா தாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடலு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பேர் ஓல என்னதான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே கருவாடு எடுத்திருக்கிறேன் இந்த மீன் கருவாடு வந்து நான் லாஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா போவேக்குள்ள கொண்டு வந்த கருவாடு தான் இந்த கருவாடு இது வந்து இந்த கருவாட்டுக்கு பேர் வந்து பாரமீன் கருவாடு அந்த கருவாட்டில் வந்து மேலே வந்து தோலில் வந்து அப்படி தோல் தோலில் வந்து செகுல் எல்லாம் இருக்குது இதில் அப்படியே தான் தந்தவே இதை வந்து இந்த தோலையும் எடுக்கிறதுக்காண்டி மாரி இந்த ஊரில் உப்பு மண் டஸ்ட் அது எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி நான் இதில் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியை இந்த கருவாட்டில் ஊற்றி இருக்கிறேன்

நாலு பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து அது சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இதுல ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் அது சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன் இதுல ஒரு லக்கு கருவேப்பிள்ளை எடுத்திருக்கிறேன் மிச்சம் எல்லாம் நான் போடைக்கு உங்களுக்கு காட்டுறேன் இங்க நான் அடுப்புல ஒரு பேன் வச்சிருக்கிறேன் இந்த பேன் வந்து சூடாயினோன்னு இதுக்குள்ள வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன் நல்லெண்ணெயே எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் கருவாட்டு குழம்பு நல்லா சூப்பர் டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால நீங்கள் நல்லெண்ணெய் எடுக்க முடியுமனா நல்லெண்ணெய் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நான் இந்த என்ன சூடாகினோன்னு இதுக்குள்ளே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் போடுறேன் இந்த கடுகும் பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொறிப்பட்டு வந்தோன்ன இதுக்குள்ளே வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற உள்ளியை வந்து குத்தி வச்சிருக்கிறேன் பெட்டியில் நான் குத்தி வச்சிருக்கிறேன் அந்த உள்ளியையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் பச்சை மிளகாயம் போட்டு இந்த உள்ளி வந்து கொஞ்சம் நேரம் பொரிபடட்டும் இந்த கருவாட்டு குழம்புல வந்து இந்த குத்தி நான் உள்ளியை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அப்படியே முழுசாக அந்த குத்தி போட்டிருக்குறேன் இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன்னா ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் வந்து கருவாட்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் கூட போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த வெங்காயத்தையும் போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும் கருவாட்டுக்கறிக்கு வந்து வெங்காயம் நாங்கள் நிறைய போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கொண்டிருக்கேக்க நான் இதுக்குள்ளே வந்து ஒரு லக்கு கருவேப்புள்ள போடுறேன் இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து இந்த வெங்காயத்தோடு வதங்கட்டும் கருவேப்பிலையும் நீங்கள் முதல் போடாதீங்க வெங்காயம் போட்டு வெங்காயம் தாளித்து கொண்டு வரைக்கும் கருவேப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வாசம் வாசம்புல கருவேப்பிள்ளையில இறங்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதில் வந்து ஒரு காஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் போடுறேன் வெந் காஸ்பூனுக்கும் கொஞ்சம் தான் போட்டிருக்கிறேன் வெந்தயத்தையும் வந்து நீங்கள் பெருஞ்சீரகம் பூடையா போடாதீங்க கறிஹீரும் கருகீனா வந்து பிறகு கருவாட்டு குழம்புல வந்து அந்த கற்பு கற்குறதமை வரும் அதனால நீங்கள் வந்து இந்த வெந்தயத்தை வந்து நீங்கள் வெங்காயம் தாளித்து கொண்டுருக்கேக்கில் போடுங்க அப்போ வாசமாயிருக்கும் அந்த வெங்காயத்தோட சீரேக்கில் இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னன்னா வெட்டி வச்சுருந்தேன்னா தக்காளி பழம் கணக்க போடாதீங்க என்ன நாங்கள் புளியும் விட போகிறோம் அதனால் சில புளி வந்து கூடிரும் இப்போ நான் எடுத்த தக்காளி பழம் வந்து பெருசாக புளி இல்லை அதனால் நான் ஒரு மீடியம் சைஸ் அளவு எடுத்துருக்குறேன் நீங்கள் தக்காளி பழத்தை பாத்து கொள்ளுங்கள் பாதி அளவு போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இந்த தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி தக்காளி பழம் இருக்குன்றே தெரியாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு கு குளஞ்சி அவிஞ்சு வதங்கி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்போக்கு தான் அந்த கருவாட்டு குழம்புன டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதனால் இந்த எண்ணெய் பிரியும் வரையும் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்படி நல்லா வதங்கி வந்திருக்குதுண்டு அடுப்பு ஹீட்டை வந்து மீடியத்திலே வச்சு மீடியத்தில் வச்சுக்கொண்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போடுறேன் மஞ்சளையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விட போகிறேன் இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கி நாங்கள் வீட்டை நல்லெண்ணெய் அப்படியே மேலால் வரையுது இப்படி வரைக்கில் தான் நீங்கள் தூள் போடணும் இது நான் ஸ்ரீலங்கன் கறி பவுடர் எடுத்திருக்கிறேன் அதை வந்து மூன்று ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை போட்டுக்கொள்ளுங்க குறைச்சோ கூட்டியோ தூளை போட்டுக்கொள்ளுங்கோ இந்த தூளையும் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பிறல்ற மாதிரி நல்லா வதக்கி விடுறேன் அடுப்பின ஹீட்டை மீடியத்திலேயே வச்சு கொள்ளுங்கள் இப்போ நல்லா அந்த பாருங்கள் நாங்கள் போட்ட தூள்லாம் நல்லா அப்படியே அதோட வெங்காயம் தக்காளியோட சேர்ந்துட்டுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரைச்சி வச்சுருந்தாங்கல்ல அதை வந்து இதுக்குள்ளே விடுறேன் விட்டுட்டு இதை நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து நான் தண்ணி விட போகிறேன் இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோத்துக்கு நீங்கள் குழம்பு வைக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டுக்கொள்ளுங்க அப்படி உங்களுக்கு தண்ணி விட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து தேங்காய் திருவி அதில் ரெண்டாம் பாலை எடுத்து அந்த ரெண்டாம் பாலையும் நீங்கள் விடலாம் நான் இன்றைக்கி பால் விடையில நான் தண்ணி விட்டு தான் செய்ய போகிறேன் இப்போ நான் இந்த குழம்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு உப்பு போடுறேன் நீங்கள் உப்பை வந்து பார்த்து போட்டுக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் கருவாட்டில் வந்து சிலவில் உப்பு இருக்கு நீங்கள் உப்பு வந்து கூட போட்டீங்கன்னு சொன்னால் கருவாடையம் போடேக்கு உப்பு வந்து கூடிரும் அதனால் நீங்கள் இப்போ கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்கோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடைசியாகவே கருவாடையம் போட்ட பிறகு உப்பை போட்டுக்கொள்ளுங்கள் நான் இப்போ ஒரு இது வந்து பெருசாக நான் வச்சு வாயில் வச்சு பார்த்தேன் இந்த உப்பு கருவாடு வந்து பெருசாக உப்பு இல்லை அதனால் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷமா நல்லா கொதித்து கொண்டு இருக்குது இப்போ நல்லா கொதிச்சு அப்படியே பாருங்கள் நல்லா கும்ள் குமுழாக வருது மேலே இப்படி வரையக்கில் நாங்கள் கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கருவாடை இதுக்காக போடணும் இது வந்து நான் மேலால் அந்த தோல் எல்லாம் முறிச்சிட்டு நல்லா மண்ணெல்லாம் வந்து நல்லா நண்டு மூண்டு தண்ணின்னு நல்லா கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கருவாடை இதுக்குள்ளே போடுறேன் போட்டுட்டு இந்த கருவாடை வந்து நல்லா கரண்டி போட்டு கிண்டாதிங்க லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் உங்களுக்கு இந்த கருவாடை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் நெத்தலி கருவாடை கூட இதுக்குள்ளே போடலாம் அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு நெத்தலி கருவாடை விட இந்த 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 இப்படி கருவாடு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த கருவாட்டில் செய்து காட்டுறேன் நான் இப்போ இந்த கருவாட்டை குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு காணாது நான் சொன்னதானே இந்த கருவாடு வந்து பெருசாக உப்பு இல்லை அதனால உப்பு காணாது இப்போ நான் திருப்பி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பியும் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுறேன் நீங்கள் வந்து உப்பை வந்து கவனமாக அது போடுங்க என்ன சொன்னால் உருக்கா உப்பு கூட்டிகிட்டுன்னு சொன்னால் பிறகு கறியை வாயில் வைக்கலாது இப்போ இந்த கருவாட்டு குழம்பை இன்னும் டேஸ்ட் ஆகுறதுக்காண்டி இதில் வந்து ஒரு காகப் தேங்காய் பால் இருக்குது நல்லா திக்கான தேக்கா தேங்காய் பால் இருக்குது அந்த தேங்காய் பாலை இந்த கறிக்குள்ளே விடுறேன் இது வந்து விருப்பம்னு சொன்னால் நீங்கள் விடுங்க நான் விட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பவும் கருவாட்டு குழம்புக்கு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் பால் விடுவேன் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இந்த கறி வந்து எப்படி எண்ணெய் பிரிஞ்சு அப்படி நாங்கள் எண்ணெய் எண்ணியெல்லாம் அப்படியே மேலே வந்து எப்படி சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி கருவாடு கூட நல்லா அவிஞ்சிட்டுது நல்லா அந்த கருவாட்டின வாசம் வந்து எங்களோட வீடு ஃபுல்லாக அந்த கருவாட்டின வாசமாக தான் இருக்குது இப்போ இந்த கருவாடு குழம்பு ரெடி ஆகிட்டது உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் குழம்பு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இப்படியே இந்த கருவாடை குழம்பு நீங்கள் ஓஃப் பண்ணலாம் ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் இதாக வத்த விட்டு கொஞ்சம் பிரட்டல் கறியாக எடுக்க போகிறேன் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விட போகிறேன் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தால் எப்படி வந்துருக்குதுண்டு அப்படியே க கறியெல்லாம் வத்தி கொஞ்சம் முடிய இதெண்ட மாதிரி இப்படி தான் வேணும் நான் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் நான் கொஞ்சம் வத்த விட்டேன் நீங்க வேணுமென்னு சொன்னா நீங்க இதுக்கு குழம்பு உங்களை கூட வேணுமென்னு சொன்னா நீங்க முதலே ஓஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்க இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிட்டுதுண்டு இப்போ நான் இதுக்குள்ளே வந்து நான் இதில் ஒரு ஒரு கிலோ கிழவு கருவேப்பில்லி இந்த கருவேப்பில்லையை நல்லா கையால் ரெண்டு மூண்டாக பிச்சு போட்டு இந்த குழம்புக்கு மேலே போடுறேன் போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி விடுறேன் மூடி இப்படி விட்டிங்கன்னு சொன்னால் இந்த கருவேப்பிள்ள வாசம் இல்லாமல் வந்து இந்த கருவாட்டு குழம்புல இறங்கி இந்த கருவாடும் இந்த கருவேப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு வாசம் வரும் நீங்கள் அதை இப்படி மூடி விட்டுட்டு நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த வாசம் வந்து அப்படியே குப் കൊണ്ട് നല്ല സൂപ്പ് சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி கருவாட்டுக்கு மேலே இந்த கருவேப்பிலையை போட்டுவிட்டு இப்படி மூடி சூடோட மூடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்க திறந்து பார்த்துட்டு அதை எப்படி இருக்குது அந்த ஸ்மெல் என்று சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள்ட கருவாட்டு குழம்பு எப்படி சூப்பராக ரெடி ஆகிட்டேண்டு பாருங்க நான் அந்த ஸ்பூன்லாம் எடுத்து காட்டுறோம் ஒவ்வொரு ஒரு பீஸாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன் நான் டேஸ்ட் பண்ணி கூட பார்த்தோம் சூப்பர் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சுறுசுறு சோறும் வச்சு சுட்ட சுட சோறும் வச்சு சாப்பிட்றேன் சொன்னால் அந்த மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் என்று தான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னோட சூப்பரான வீடியோ மீது சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பபாய் தேங்க்யூ